ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு காவல்துறையில் மாபெரும் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க அதுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் அல்ல இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே இப்போ இதில் வந்து மொத்தம் எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வந்து கொடுத்துருக்காங்க மூணு விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா சிறைக்காவலர் இரண்டாம் நிலை காவலர் தீயணைப்பாளர் இந்த மூணு விதமான போஷன் தான் கொடுத்துருக்காங்க இந்த இரண்டாம் நிலை காவலோ காவலர்லேயோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க மாவட்ட மாநகர ஆயுதப்படை ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிறப்பு காவல் படை இதிலே இந்த ரெண்டு விதமாக வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ இதுக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்கணும் அது மட்டுமல்ல பத்தாம் வகுப்பில் வந்து தமிழை வந்து ஒரு பாடமாக எடுத்து வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான சேலரி பேக்கேஜ் ஒன்று பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி இரநூறுபாயிலேருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரூபா வந்து கொடுக்குறாங்க தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்தினா எக்ஸாம் இருக்கும் தின வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும் மெடிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும் தென் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருக்கும் எல்லாமே பார்த்து தான் அவங்கள வந்து சைட் பண்ணுவாங்க ஓகே இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ வேணும் சிக்னேச்சர் வேணும் இப்போ நீங்கள் டென்த்து குவாலிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா டென்த்து ஷீட் தென் டுவெல்த்து கொடுத்தனா டுவெல்த்து ஷீட் தென் டிகிரி கொடுத்துனா டிகிரிக்கான மார்க் ஷீட் எதாச்சும் ஒன்று வந்து வச்சாகணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் தென் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் அதாவது வந்து தமிழ் மொழியில் படித்ததற்கான ஒரு சான்றிதழ் வந்து கண்டிப்பாக வச்சாகணும் ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணணும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கனா இது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு கூகுள் சர்ச் ஓவன் பண்ணிங்க அதில் போயிட்டு டிஎன் யூஎஸ்ஆர்பி அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிங்கன்னா அதில் வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு இந்த இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இதில் இருக்கு பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு உங்கள் கிட்டே ஆல்ரெடி யூசர் ஐடி பாஸ்வேர்ட் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்படி நான் பக்கில்லன்னா ஃபர்கட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ரிட்ரைவ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் வந்து நியூவாக ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்கன்னா ரெஜிஸ்டர் நோன்ற ஆப்ஷன் வந்து க்ளிக் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி வந்து கேட்கும் ஸோ உன்னோடய மெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ரெண்டாம் பாயிண்ட்டு send ஓடிபி அப்படின்னு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து சென்டாக இருக்கும் அந்த ஓடிபி வந்து இதில் பார்த்து அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை ஓடிபின்னு இருக்குது அந்த ஆப்ஷன் வந்து க்ளிக் கொடுத்துக்கோங்க இல்லை ஃபஸ்ட்டு உங்கள் நேம் வந்து எண்ட்ரு பண்ணும் நேம் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து மார்க்ஷீட்டில் எப்படி இருக்கோ மாதிரியே வந்து என்டர் பண்ண சொல்லிக்காங்க ஸோ அதேமாரியே என்ட்ரு பண்ணிங்க அடுத்து பார்த்திங்கன்னா இனிஷியல் கேட்கும் இனிஷியல் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து வந்து பாஸ்வேர்டு வந்து நீங்களே வந்து கிரியேட் பண்ணணும் ஸோ ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க கிரியேட் பண்ணிட்டு திரும்பவும் அதே பாஸ்வேர்டு வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் ஒரு பாஸ்வேர்டில் ஓகே கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கேப்ஷாவ வந்து பார்த்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணி முடிச்சுன்னா பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுங்க இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் ஐடி வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்கும் ஸோ அதை வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கேங்க இந்த யூசர் ஐடி உங்கள் மெயில் ஐடிக்கும் வந்துட்டு இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து லாகின் பேஜுக்கு போய்ட்டு யூசர் ஐடிக்கு நேராக வந்து உங்களுக்கு வந்திருக்க யூசர் ஐடி வந்து ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க அடுத்து பாஸ்வேர்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க பார்த்தீங்களா அந்த பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து லாகின் அட்மின்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க எப்படி எப்படிலாம் அப்ளை பண்ணுறது அப்படின்றது ஸோ அது எல்லாத்தையும் ஒன்ஸ் நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு ஸோ ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க ஓகே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டே இருந்தேன்னா கடைசி வரையும் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்துட்டே இருங்க ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்லரேஷன் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீடு வந்து கொடுத்துக்கோங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உங்கள் பர்சனல் டீடெயில்ஸ் என்ன்டர் பண்ணணும் இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி பேர் எதாவது மாற்றி குதினா கேக்கும் நோ கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும் ஸோ உங்கள் மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணினா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி போய்ட்டு இருக்கும் ஸோ அந்த ஓடிபி வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கும் உங்களுடைய பத்தாம் வகுப்பு சர்ட்டிஃபிகேட் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அதேமாரி நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்டா கேட்கும் மேலாக ஃபிமேலாகட்டாக வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ சைட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மெடில்ஸ் ஸ்டேட்டஸ் நீங்கள் மேலே சிங்கிளாக கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் கேட்கும் ஸோ அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிங்க ஏதாச்சும் ரெண்டு ஐடென்டிஃபிகேஷன் மார்க் வந்து நீங்கள் கொடுத்தாகும் ஸோ அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்படி தெரியல உங்கள் டிசிலே வந்து கொடுத்துருப்பாங்க உங்கள் ஐடென்டிஃபிகேஷன் மார்க்லாம் அதை பார்த்துக்கூட நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரெண்டு காலுமே வந்து ஃபில் பண்ணி ஆகணும் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் ஸோ இப்போ நான் வந்து என்ட்ரு பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னாலிட்டி கேட்கும் ஸோ நேஷனாலிட்டி இந்தியன் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஃபாதர் நேம் வந்து என்ட்ரு பண்ண சொல்லும் ஸோ உங்கள் ஃபாதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து இனிஷியல் கேட்கும் ஃபாதரோட இனிஷியல் என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் காலில் பார்த்தீங்கன்னா மதர் நேம் கேட்குது ஸோ மதர் நேம் என்ட்ரு பண்ணிவிட்டு அவங்களோட இனிஷியலையும் என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரிலீஜன் கேட்கும் இந்துவா முஸ்லீமாக கிறிஸ்டன்னு கொடுத்துவாங்க கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வந்து கவர்மெண்ட்டால் இருக்கப்பட்ட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கானுக்கு கேதியாஸ் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கம்யூனிட்டி வந்து சைட் பண்ணிக்கோங்க ஓகே சைட் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சப் கேஸ்ட் கேட்கும் அதாவது உங்களுடைய ஜாதி என்னவோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஜா சர்டிஃபிகேட் நம்பர் கேட்கும் உங்கள் கம்யூனிட்டி சர்டிலேயே பார்த்தீங்கன்னா கார்ல வந்து நம்பர் இருக்கும் ஸோ அந்த நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை யார் கொடுத்தாங்களோ அவங்களுடைய இதை என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு வழங்கப்பட்ட மிடம் கேட்கும் ஸோ அதையும் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எப்போது கொடுக்குறாங்களோ அந்த டேட்டையும் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகிட்டே டேட் இருக்கும் ஸோ அதை பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஸோ இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய அட்ரஸ் என்ட்ரு பண்ணிங்க ஃபஸ்ட்டு டோர் நம்பர் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் நேம் அதுக்கு அடுத்து உங்களுடைய வில்லேஜ் நேம் அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட் கேட்கும் ஸோ ஸ்டேட் என்னவோ அதையும் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக் கேட்கும் ஸோ டிஸ்ட்ரிக்கும் வந்து என்ட்ரு பண்ணிவிடுங்க ஸோ நெக்ஸ்ட் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா பின்கோடு கேட்கும் பின்கோடை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் எந்த ஊரும் அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிட்டு உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸும் இப்போ கம்யூனிகேஷன் அட்ரஸும் ஒன்றா இருந்தால் இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஆஸ் பர்மனன்ட் அட்ரஸ் அதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம் எங்கே எழுத போகிறீங்களோ அதுக்கான டிஸ்டிக்டை வந்து செட் பண்ணிக்கோங்க ஓகே செட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பதவி முன்னுரிமை வந்து கொடுக்கணும் நாலு ப்ரிஃபரன்ஸ் வந்து செட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நான் கொடுத்துட்றேன் ஏஆர் ஏன்னா ஏஆர்னா பார்த்தீங்கன்னா ஆயுதப்படை செகண்ட் வந்து டிஎஸ்பி கொடுத்துருவேன் டிஎஸ்பினா வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிறப்பு காவல் அர்த்தம் ஸோ தேர்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்மேன் வந்து கொடுத்துக்கிறேன் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயில் வார்டன் வந்து கொடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த மாதிரி வேணால் சைட் பண்ணிக்கோங்க உங்கள் ப்ரிஃபரன்ஸை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கறேன் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து செட் பண்ணி ஆகணும் ஸோ நீங்கள் வந்து எந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மேக்ஸிமம் முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து கொடுத்துக்கோங்க ஸோ டென்த்துனா டென்த்து டுவெல்த்து அந்த மாதிரி கொடுத்துருங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் வந்து கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு டென்த்துக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் டென்த்து மார்க்ஷீட்டில் வந்து ரஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும் ஸோ அதை வந்து பார்த்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்கூலில் வந்து நீங்கள் எந்த ஸ்கூலில் படிச்சிங்கன்னோ அந்த ஸ்கூல் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை முறை எதுவும் அட்டெம்ட் இருந்தால் ஒன்று கொடுத்துங்க அதாவது எத்தனை முறை அட்டம் பண்ணியிருக்கலோ அதை வந்து கொடுத்துங்க இன்கேஸ் நீங்கள் எதுவும் ஃபெயில் ஆகலாம் ஜீரோ வந்து கொடுத்துக்கோங்க ஃபெயிலாகவும் பாஸ் பண்ணிங்கன்னா ஜீரோ கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எப்போ பாஸ் பண்ணிங்களோ அதாவது டென்த்து வந்து எப்போ பாஸ் பண்ணிங்களோ அந்த டேட்டையும் சாரி அந்த இயரையும் மந்த்யும் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போர்டு கேட்கும் ஸோ ஃபஸ்ட் இயர் கேப்ஷனையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க போர்டு ஆஃப் த செகண்டியர் எஜுகேஷன் அதே வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க ஸோ அதை என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து எப்போ வந்து கொடுத்தாங்களோ அதோடைய டேட் வந்து என்டர் பண்ணிக்கோங்க மார் ஷீட்லேயே இருக்கும் டேட் எப்போ கொடுத்தாலும் அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிக்கணும் அதை கொடுத்துக்கோங்க நீங்கள் வந்து தமிழ் ஒரு படம் பார்த்தீங்கன்னா எஸ் கொடுத்துவோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து டீல்ஸ் வந்து என்ட்ரு பண்ணணும் சேம் அதேமாதிரி டுவெல்த்து மார் ஷீட்டில் இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு அந்த ஸ்கூல் அதாவது டுவெல்த்து எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூல் நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு சேம் இதேமாதிரி டுவெல்த்து எப்போ பாஸ் பண்ணிக்கலோ அந்த இயர் அண்ட் மந்த்தை வந்து என்ட்ரு பண்ண சொல்லும் ஸோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு இது வந்து எந்த போர்டோ அதையும் செட் பண்ணிக்கோங்க இது சேம் ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷனையும் கிளிக் கொடுத்துக்கோங்க போர்டு ஆஃப் செகண்ட் எஜுகேஷன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து எப்போ வழங்கினாங்களோ அதோட டேட்டு மந்த்து இயர் எல்லாமே வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இதில் வந்து மீடியம் ஆஃப் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து செட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூஜி அண்டர் கிராஜுவேட் அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு எந்த காலேஜில் படிச்சீங்களோ அந்த காலேஜ் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு என்ன கோர்ஸ் படிச்சிங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் படித்த கோர்ஸ் எல்லாம் அதர் கிராஜுவேஷனை கொடுத்துக்கோங்க கொடுத்து நீங்கள் வந்து மேஜராக எதை படிச்சீங்களோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து செட் பண்ணிக்கிறேன் செட் பண்ணிட்டு ஸோ அந்த காலேஜ் வந்து எப்போ முடிச்சமோ அதுக்கான டேட் மந்த்து வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கேட்கும் ஸோ நீங்கள் எந்த யூனிவர்சிட்டி படிச்சுனா அதை வந்து சைட் பண்ணிக்கோங்க சைட் பண்ணிட்டு இந்த மதிப்பெண் சர்டிஃபிகேட் எப்போ கொடுத்தாங்களோ அதோட டேட்டு மந்த் இயர் எல்லாமே வந்து சைட் பண்ணிக்கோங்க ஓகே இது வந்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழ்னா தமிழ் கொடுத்துக்கோங்க இல்லைன்னா அதர்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்தாச்சு இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன் ஓகே ஏதோ சி இருக்குது ஓகே டுவெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கல ஸோ அதை வந்து கொடுத்துக்கிறேன் கொடுத்துட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஓகே கிளிக் பண்ணியாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கேட்குது உங்கள் மீது ஏதாச்சும் வழக்கு என்ன பதிவு செய்யப்படுதான்னு கேட்குது ஸோ எஸ் எஸ் கொடுத்துங்க அப்படின்லாம் கொடுத்துக்கோங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாச்சும் இந்த மாதிரி போலீஸ் எக்ஸாம் எழுதிருந்தன்னா எஸ் கொடுத்துங்க அப்படின்னுலாம் கொடுத்துங்க எஸ் கொடுத்துனா இதில் வந்து கொடுத்துருப்பாங்க இயர் வைஸாக அதில் நீங்கள் ஏதாச்சும் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தனால் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான என்ரோல்மெண்ட் நம்பரு என் எப்போ எந்த சென்டரில் எழுதினீங்க ஸோ ஸ்டேஜ் என்ன ஸோ எந்த தகுதி பாஸாக ஃபெயிலோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கேட்கும் அதெல்லாம் கொடுத்துக்கோங்க நான் வந்து எழுதலை ஸோ நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன் நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ வந்து அடுத்த பேஜுக்கு போயிடுச்சு அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணி வரும் ஃபோட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பதினோரு கேபிலேருந்து மேக்ஸிமம் முப்பது கேபி வரை இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து என்னுடைய ஃபோட்டோ வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு அப்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கிறேன் இப்போ வந்து பாருங்கள் ஃபோட்டோ வந்து ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணி சிக்னேச்சர் வந்து அஞ்சு கேபிலேருந்து பத்து கேபிக்குள்ளே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி ரீசேஸ் பண்ணி வச்சிக்கோங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சரும் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் அப்லோடின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுங்க இப்போ வந்து பாருங்கள் அப்லோட் ஆகிடுச்சு ஸோ சேம் நெக்ஸ்ட் வந்து ஆப்ஷனை கிளிக் கொடுத்துக்கோங்க கொடுத்தாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏன்னா ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்து அதோடய டீடை சென்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னா வந்து இன்னோவே செட் பண்ணிக்கோங்க ஓகே நீங்கள் வந்து எதாவது செக் சர்வீஸ் மேனாக இருந்தால் கொடுத்துங்க இல்லை நோ கொடுத்துக்கோங்க என்சிசியில் இருந்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க எஸ் கொடுத்து அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ இல்லைனா நோ வந்து கொடுத்துக்கோங்க சேம் அதே வந்து என்எஸ்எஸில் இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க அப்படின்னு நோ கொடுத்துக்கோங்க விளையாட்டுக்கான ஏதாவது சிறந்த மதிப்பெண்ணில் பரவீனா எஸ் கொடுத்துங்க அப்படின்னா வந்து நோ ஆப்ஷனே கொடுக்குவோம் கொடுத்துருங்க வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி ஆகணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டென்த் மார்க்ஷீட் தென் டுவெல்த்து மார்ஷீட் தின வந்து பார்த்தீங்கன்னா யூஜி சர்டிஃபிகேட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியாகும் இல்லை வந்து பாருங்க டென்த்லேயே வந்து அட்டம்ப்ட் சர்டிஃபிகேட்னு இருக்குது ஸோ உங்ககிட்ட ஏதாச்சும் நீங்கள் ஃபெயில் ஆகிய அட்டம் எப்படினா அந்த இன்னொரு மார்ஷீட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரே இதிலே பாஸ் பண்ணீங்கன்னா அங்கே ஒரு ஆப்ஷன் கேட்கும் அதில் வந்து ஜீரோ கொடுங்க கண்டிப்பாக ஒன்று கொடுத்துட்றாத்தையும் ஜீரோவே கொடுங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கம்யூனிட்டி சர்டி அட்டாச் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா முப்பது கேபிலேருந்து ஆறுநூறு கேபி வரை இருக்கணும் ஸோ இப்போ வந்து இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம் சூஸ் பைல் கொடுத்து கம்யூனிட்டி சர்டிவிகேட் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன் அந்த டிக்ளேரேஷன் பாஸ் கிளிக் பண்ணிட்டு அப்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுங்க அட்டாச் ஆகிடுச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உடைய சர்டிஃபிகேட் கேட்கும் ஸோ டென்த்து உடைய மார்க் ஷீட்டே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க சேம் அதே மாதிரி அப்ளோடண்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கிறேன் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டுவல்த்து சர்டிஃபிகேட் ஸோ டுவெல்த்து சர்டிஃபிகேட்டை வந்து இப்போ அட்டாச் பண்ணிக்கிறேன் அப்லோடு வந்து கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஜிக்கான சர்டிஃபிகேட் ஸோ யூஜிக்கான சர்டிஃபிகேட் வந்து இப்போ அட்டாச் பண்ணிக்கிறோம் தென் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் அதாவது வந்து தமிழ்மொழியில் படித்ததுக்கான சான்றிதழ் வந்து அப்லோட் பண்ணிக்கிறோம் ஓகே அப்லோடு அப்படின்னு ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அப்லோட் ஆகிடுச்சு ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணால் ப்ரிவியூ கேட்கும் ஸோ ஒன்ஸ் ப்ரிவ்யூ வந்து கொடுத்துக்குவாங்க எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்குங்கன்னு சிலருந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ண வந்து மறந்தாச்சு ஸோ கீழே வந்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து வெரிஃபைன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தாகணும் அதில் இருப்பேங்க ப்ளீஸ் கிளிக் டு வெரிஃபைன் இருப்பாருங்க அதை வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க கொடுத்திங்கன்னா வந்து உங்கள் டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அதில் ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகிட்டு ஐ கன்ஃபார்ம்ட் ஆப்ஷன் கிளிக் கொடுத்து சேவ் வந்து கொடுத்திங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும் இந்த மாதிரி எல்லா டாக்குமெண்ட்ஸ்க்கும் அதேமாதிரி வந்து கொடுத்துருங்க ஸோ இப்போ வந்து ஃபைனல் எல்லாத்தையும் முடிச்சாச்சு முடிச்சுட்டு சேம் மாதிரி வந்து கீழே வந்து கொடுக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரிவ்யூ ஃபைனலாக ஒரு தடவை ரிவ்யூ பண்ணிக்கோங்க எல்லாமே கரெக்டாக நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் தான் போய் ஆனும் ஸோ அக்செப்ட் கொடுத்துட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்தனா இப்போ வந்து ஃபீஸ் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் வந்து பே பண்ண வரைக்கும் ப்ரொசீட் டு பே அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு டிக் டிக்ளேஷனை வந்து கொடுத்துட்டு சப்மிட் என்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க ஓகே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேமெண்ட் மோடு கொடுத்துருங்க டெபிட் கார்டு இன்டர்நெட் பேங்கிங் எஸ்பிஐ பிரான்ச் பேமெண்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டாங்க டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஏடிஎம் கார்டு நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் கூட பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் பேமெண்ட் வந்து பண்ணணும் பேமெண்ட் பண்ணி முடிச்சோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ச பிரிண்ட் வந்துடும் அந்த ப்ரிண்ட் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபியூச்சர் ரெஃப்ரென்ஸ்க்கு இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா அகெயின் லாகின் பண்ணி இந்த டேஷ் போர்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க டேஷ் போர்ட்லேயே வந்து தெரிஞ்சிடும் இப்போ வந்து பேமெண்ட் வந்து ரிஜெக்ட் ஏன்னா நான் பேமெண்ட் வந்து இன்னும் பண்ணல ஸோ ரிஜெக்ட் ஆயிடுச்சு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் இந்த ஆப்ஷன்ல வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்துருக்கும் அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம் பேமெண்ட் ரிசிப்ட்டும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணாதே பேமெண்ட் ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் இப்போ திரும்பவும் பேமெண்ட் கூட பண்ணிக்கலாம் ஸோ வியூ கொடுத்தினா உன்ன அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து வீவ் ஆயிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்